பாண்டவருக்கும் கௌரவருக்கும் 20 வருஷத்துக்கு மேலே நடக்குது இந்த லேண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட். எல்லா வித சமரச முயற்சிகளும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாமே தோற்று போயிட்டு கல்மினேஷனாக கடைசியாக சரி சண்டை போட்டு வார் பண்ணி இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம்னு ஒரு முடிவெடுத்து தான் வந்திருக்காங்க. அப்புறம் இப்படி போர் செய்ய மாட்டேன்னு அர்ஜுனன் அம்புவில்ல கீழே போடுறதுல எந்த லாஜிக்குமே இல்லையே. கரெக்ட், வெரி கரெக்ட. பங்காளி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வாரில் வந்து முடிஞ்சிருக்கு. பகவத்கீதையின் ஸ்பெஷாலிட்டியே இந்த வார க்வெஸ்சன் பண்ணுறது தான். பேச்சுவார்த்தையில் பிரச்சனையை தீர்த்துக்க முடியலன்னா சண்டையை போட்டு ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணுறது அது ஒரு சொல்யூஷனா இல்லை அந்த சொல்யூஷன் சரியா? முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் பேசுகிற வசனம் எல்லாமே இந்த சண்டை இந்த வார் கான்செப்டை க்வெஸ்சன் பண்ணுறது தான். மகாபாரத அர்ஜுன் பகவத்கீதா அர்ஜுன் இந்த முரண்பாடு ரொம்ப தெளிவாக இருக்குது. மகாபாரத அர்ஜுன் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் அண்ட் செட்டில்மெண்ட் அதுக்காக வாரை லீட் பண்ணுற ஒரு கேப்டன். பட் பகவத்கீதா அர்ஜுன் அந்த வாரை க்வெஸ்சன் பண்ணுறாரு. நிலத்துக்காக, ஆட்சிக்காக, பவருக்காக ஒருத்தர் ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறது எப்படி ஒரு சொல்யூஷன் ஆகும்? இப்படித்தான் பகவத்கீதை ஆரம்பிக்குது.